கிரிக்கெட் விவசாய வரைக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு நாங்கள் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போனால், இன்றைக்கி ஐபிஎல்ல மோத போகிற ரெண்டு டீம் பற்றி தான் அனலைசிஸ் பண்ண போகிறோம். நீங்கள் யாராச்சும் ட்ரீம் லோன் வேரியன்ஸாக இருந்தால் இந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் ட்ரீம் லோன் போட்டுக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வீவர்ஸ், இந்தியன் பிரீமியர் லீகோட 9th மேட்ச்ல எந்த ரெண்டு டீம் மோதுறாங்கன்னு பார்த்தோம்னா, ராஜஸ்தான் ராயல்ஸும் கிங்ஸ் 11 பஞ்சாப் இந்த ரெண்டு டீமும் தான் மோதுறாங்க. இந்த மேட்ச் எங்க நடக்குதுன்னு பார்த்தா, ஷார்ஜால இருக்கிற ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல தான் நடக்குது. இந்தியாவோட டேட் பிரகாரம் செப்டம்பர் 27, அதாவது சண்டே ஈவினிங் 7:30 PM இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதா அபிஷியலா சொல்லியிருக்கிறாங்க. இந்த மேட்ச் வந்து நீங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பார்க்கணும்னா ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நெட்ஒர்க்ல நீங்க லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாம டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல 399 பேக் வந்து நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்கன்னா 1 இயருக்கு அவங்க சார்பா ஐபிஎல் வீடியோஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃப்ரீயாவே லைவ் ஸ்ட்ரீமிங் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்டா எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ஷார்ஜா இருக்கிற ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியமோட பிச்சை பத்தி தான் நம்ம அனாலிசிஸ் பண்ண போறோம். ஆல்ரெடி இந்த கிரவுண்ட்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் விசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் மேட்ச் வந்து நடந்தது. அதுலேயே நம்ம பார்த்துருப்போம், இது ஒரு ஹை ஸ்கோரிங் வென்யூனே. சோ அதே போல இந்த மேட்ச்லயும் ஹை ஸ்கோர் வர்றதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. சோ இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த கிங்ஸ் 11 பஞ்சாப் பிசஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் இந்த ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் பத்தி தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்த ரெண்டு டீமும் ஐபிஎல்ல 19 முறை நேருக்கு நேர் மோதி இருக்கிறாங்க. இதுல 9 முறை வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம் வந்து வின் பண்ணிருக்கிறாங்க, 10 முறை வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து வின் பண்ணிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம கடைசியா இந்த ரெண்டு டீமும் மோதுனா 5 முறையில 4 முறை வந்து கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க, 1 முறை மட்டும் தான் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து வின் பண்ணிருக்காங்க. சோ இதெல்லாம் வச்சு நம்ம ஃபேவரட்ஸ் பார்த்தோம்னா கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம் தான் இருந்துட்டு வராங்க. ஆல்ரெடி இந்த ட்ரீம் 11 ஐபிஎல் 2020ல கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம் வந்து வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ஆல்ரெடி இந்த ரெண்டு டீமும் ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல 1 முறை வந்து மோதி இருக்கிறாங்க. இதுல எந்த டீம் வந்து வின் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம் தான் வின் பண்ணிருக்காங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் ஃபேன்ஸ் ஒரு ஹாப்பியான நியூஸ் சொல்லணும்னு பார்த்தோம்னா, ஜாஸ் பட்லர் இந்த மேட்ச் விளையாடுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு. ஆல்ரெடி அவர் ஆஸ்திரேலியா அகைன்ஸ்டா நடந்த T20 சீரீஸ்ல சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. சோ அந்த ஃபார்ம் வந்து இவருமா கண்டிப்பா யூஏஇல பெர்ஃபார்ம் பண்ணுவார்னே நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இப்போ உங்க எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், இப்போ ஜாஸ் பட்லர் உள்ள வந்தார்னா சஞ்சு சாம்சன் வந்து அவங்க டீமோட விக்கெட் கீப்பரா இருப்பாரான்றத பத்தி கண்டிப்பா ரெண்டு பேருமே விளையாடுவாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் டீமோட ஃபாரின் பிளேயரா இருக்கிற டேவிட் மில்லரை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஜாஸ் பட்லர் வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மத்த 3 ஃபாரினர்ஸ் யார் யார் இருப்பாங்கன்னு பார்த்தா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் விளையாடுவாரு, டாம் கரன், இதுக்கப்புறம் அவங்க டீமோட கேப்டனா இருக்கிற ஸ்டீவன் ஸ்மித் தான் விளையாடுவாரு. லாஸ்ட் மேட்ச் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமுக்கு அகைன்ஸ்டா இந்த ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல வந்து மேட்ச் விளையாங்க. இதுல சூப்பர் டூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு அவங்க டீமோட கேப்டனா இருக்கிற ஸ்டீவன் ஸ்மித். 47 பால்ல 69 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி அவங்க டீமோட ஸ்கோர் கார்டுல ரன்ஸ் வந்து சேர்த்துட்டு இருந்தாரு. இது மட்டும் இல்லாம அவங்க டீமோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனா இருக்கிற சஞ்சு சாம்சன் லாஸ்ட் மேட்ச் பக்காவான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. வெறும் 32 டெலிவரிஸ்ல 74 ரன் வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. இதுலயும் குறிப்பா இவரு பியூஷ் சாவ்லாவோட ஓவரை கீழே விட்டாருன்னே நம்ம சொல்லலாம். மத்தபடி இவங்க டீம்ல வேற எந்த வித பேட்ஸ்மேன்ஸும் நல்ல ஸ்கோர் வந்து பண்ணல. இதுக்கப்புறம் இவங்களோட பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோம்னா, ஜோஃப்ரா ஆர்ச்சர் 1 விக்கெட் கைப்பற்றாரு, இதே போல ஸ்ரேயஸ் கோபால், டாம் கரன், இவங்க 3 பேருமே 1 விக்கெட் வந்து அவங்க டீமுக்காக கைப்பற்றி கொடுத்தாங்க. பட் எல்லாத்துக்குமே மேல ராகுல் டிவாட்டியா மட்டும் 4 ஓவர் வீசி 37 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாரு. ஸோ அதே ஷார்ஜா கிரிக்கெட் ஸ்டேடியம்ல தான் இந்த மேட்சும் நடக்கிறதால ராகுல் ட்ரிவாட்டியா வந்து இந்த மேட்சும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால அவரும் வந்து நம்ம ட்ரீம் லெவன்ல கண்டிப்பா பிக் பண்ணியே ஆகணும். ஸோ இப்போ நம்ம எந்த டீம் பத்தி பார்க்க போறோம்னா, கிங்ஸ் 11 பஞ்சாப் டீம் பத்தி தான் பார்க்க போறோம். இவங்க டீமோட கேப்டனா இருக்கிற கேஎல் ராகுல் லாஸ்ட் மேட்ச்ல ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து பிளே பண்ணி கொடுத்தாரு. ஒரு இந்தியனா இருந்து அதிக ஸ்கோர்ஸ் வந்து லாஸ்ட் மேட்ச்ல இவரு தான் ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்திருக்கிறாரு. ஸோ அதனால அவர் வந்து நம்ம ட்ரீம் லெவன்ல கண்டிப்பா பிக் பண்ணியே ஆகணும். இது மட்டும் இல்லாம அவங்க டீமோட மற்றொரு ஓபனரா இருக்கிற மயங்க் அகர்வாலும் 2 மேட்ச்லுமே ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு வர்றாரு. ஸோ அதனால இந்த 2 பிளேயர்ஸையும் நம்ம ட்ரீம் லெவன்ல கண்டிப்பா பிக் பண்ணியே ஆகணும். இதுலயும் குறிப்பா இது ஒரு ஹை ஸ்கோரிங் கேமா இருக்கும்ன்றதால இவங்க 2 பேருமே நிறைய ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கப்புறம் இவங்க டீமோட பவுலிங் சைட்ல வந்தா ஷெல்டன் கோட்டல் 2 மேட்ச்லுமே 2 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாரு. இது மட்டும் இல்லாம முகமது ஷமியும் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் 2 மேட்ச்லுமே ப்ரொவைட் பண்ணிட்டு வர்றாரு. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல 3 ஓவர்ல 14 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 1 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாரு. இதுக்கு முன்னாடி இவர் வேலைனா டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு அகைன்ஸ்டா நடந்த மேட்ச்ல 4 ஓவர்ல 15 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 3 விக்கெட் வந்து கைப்பற்றி கொடுத்தாரு. ஸோ இவங்க 2 பேரும் தான் அவங்க டீமோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ்ல ரொம்பவே கீ பவுலர்ஸா இருந்துட்டு வராங்க. இதுக்கப்புறம் இவங்க டீமோட ஸ்பின்னர்ஸ்ல பார்த்தோம்னா, லாஸ்ட் மேட்ச்ல ரவி பிஷ்ணோய் அப்புறம் முருகன் அஸ்வின் இவங்க 2 பேருமே 3 விக்கெட் வந்து கைப்பற்றி அவங்க டீமோட வெற்றிக்கு உறுதுணையா இருந்துட்டு வந்தாங்க. இப்போ நம்ம பார்த்தா இவங்க எல்லாரும் தான் இந்த 2 டீமுக்காக இருக்கிற கீ பேட்ஸ்மேன்ஸ், கீ பவுலர்ஸா இருந்துட்டு வராங்க.
நம்மளும் பொறுத்து வந்து பார்ப்போம் யார் வந்து நிறைய ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்றாங்கன்றத பத்தி. இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த ரெண்டு டீம்லயும் இருக்கிற பிளேயிங் லெவன் பத்தி தான் பார்க்க போறோம். எனக்கு தெரிஞ்சு கிங்ஸ் லெவன் பஞ்சாப் டீம் சைட்ல எந்த வித சேஞ்சஸுமே இருக்காது. ஆல்ரெடி விளையாட அதே பிளேயிங் லெவன் கூட தான் இந்த மேட்சும் அவங்க விளையாடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் டீம் சார்பாக மட்டும் ஒரே ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஜாஸ் பட்லர் உள்ள வருவாரு மில்லருக்கு பதில். இதுவும் 100% நடக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பிகாஸ் ஸ்டீவன்ஸ் மித் முடிவு பண்ணாதான் ஜாஸ் பட்லர் உள்ள வர முடியுமா முடியாதான்றதே இருக்குது. ஸோ நம்மளும் பொறுத்து வந்து பார்ப்போம் எந்த பிளேயர் வந்து நிறைய ரன்ஸ் வந்து இந்த மேட்ச்ல வந்து ஸ்கோர் பண்றாங்கன்றத பத்தி. ஸோ இப்போ ஓரளவுக்கு நம்ம இந்த கிரவுண்ட பத்தியும் அனாலிசிஸ் பண்ணிட்டு இருப்போம், பிளேயர்ஸ் பத்தியும் நம்ம அனாலிசிஸ் பண்ணிருப்போம், பிளேயர் ஸ்டாட்ஸ் பத்தியும் நம்ம பார்த்திருப்போம். இதுக்கப்புறம் நம்ம ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்லைட்ல என்னோட ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். நீங்க வேணா இவங்களே கூட நீங்க பிக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்ல உங்களுக்கு எந்த பிளேயர்ஸ் மேல கான்பிடன்ஸ் அதிகமா இருக்கும் நீங்க அவங்கள கூட பிக் பண்ணிக்கோங்க. முக்கியமா நீங்க கேப்டன் அப்புறம் வைஸ் கேப்டன் சூஸ் பண்றதுல ரொம்ப வைஸா இருங்க. பிகாஸ் அவங்க மேட்சை எப்படி வேணாலும் எடுத்துட்டு போவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஷோ பண்ற இந்த ரெண்டு செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் இப்போ வரைக்கும் கிடைச்ச அப்டேட்டடான நியூஸ் வச்சு தான் நான் பண்ணிருக்கிறேன். இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டான ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வேணா கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். நீங்க வேணா அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி ஒருவேளை உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து உங்களுக்கு ஃபில் ஆயிடுச்சுன்னா நீங்க டெலகிராம் லிங்க்ல வந்து கூட நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். நம்மளோட நிறைய நண்பர்கள் வந்து அவங்களோட நிறைய செட் ஆஃப் ட்ரீம் லெவன் ப்ரெடிக்ஷன் வந்து ஷோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எது நல்லா பிடிச்சிருக்குதோ நீங்க அதை கூட பிக் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் ஆல் தி பெஸ்ட் நீங்க ட்ரீம் லெவன்ல இந்த மேட்ச் வந்து வின் பண்றதுக்கு. ஸோ இப்போ இதோட இந்த கிளிப் வந்து எண்ட் ஆகுது. இப்போ வந்து க்வெஸ்சன் செக்ஷன். இப்போ நடக்க போற ஐபிஎலோட 9th மேட்ச்ல முதல்ல ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வந்து வின் பண்ணுவாங்கன்ற உங்களோட கருத்தை மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிவிடுங்க. இது மட்டும் இல்லாம கே எல் ராகுல் லாஸ்ட் மேட்ச்ல அடிச்ச 132 ரன்ன வந்து எந்த பிளேயர் வந்து முறியடிப்பாங்கன்ற உங்களோட கருத்தையும் மறக்காம கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிவிடுங்க. மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிவு நம்ம வேற ஒரு வீடியோவில் பார்ப்போம். அது வரைக்கும் பாய் பாய். நீங்க யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த சேனல்ல வீடியோ பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ல செட் பண்ணுங்க. அப்போதான் நான் போடுற எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்ட்டா வந்த வண்ணமாவே இருக்கும்.